தமிழ்டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி, விவசாயிகளுக்கு தலா ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் தலா 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சற்று முன் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் சொல்லியிருக்காரு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் போன்ற 10 மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு பயிரானது மாவு பூச்சிக்கு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதன் பாதிக்கப்பட்டுள்ள மரவள்ளி பயிரிடும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் முன்னதாக கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவையில் மாவு பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான மரவள்ளி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு தலா 2000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவரது தனது உரையில் கூறியதாவது, மாவு பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான மரவள்ளி பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 2000 இழப்பீடு தொகையாக வழங்கப்படும் என்று, மொத்த நிலங்களையும் சேர்த்து 1,78,00,000 ரூபாய் இழப்பீடுகளாக வழங்கப்படும் என்று, மேலும் நாமக்கல், சேலம், கரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மாவு பூச்சி தாக்குதலுக்கு கட்டுப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையானது 182 கோடி ரூபாய் உடனடியாக வழங்கப்பட உத்தரவிட்டப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார். இதன் மூலியமாக விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படும் என்று விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. இதை உடனடியாக மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து காணும் வரை நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.